வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமாவாசை அன்று இந்த கற்பூரத்தை நீங்க வந்து சரியான முறையில எரிச்சிங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரும் அப்படின்றது தான் ஒரு அதிசயமான ஒரு உண்மை. அது என்னன்றது பார்க்கலாம். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே. நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சாதாரண கற்பூர வில்லைகள் தான். கற்பூரம் ஏன் வந்து சில பேர் பயன்படுத்தணும்னு சொல்றாங்க, வீட்டுல கற்பூரம் ஏற்றக்கூடாதுன்னு சொல்றாங்க, சில பேர் கோயில ஏற்றக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்போ கற்பூரம் எந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கற்பூரம் என்பது எந்த ஒரு ஆத்மாவையும் வந்து எழுப்பக்கூடிய சக்தி உடையது, அதே மாதிரி தீய சக்திகளை அழிக்கக்கூடியது. இந்த கற்பூரத்தை நம்ம சரியான ஒரு நாள்லயோ சரியான ஒரு கிழமையிலையோ நம்ம செய்யும் போது அதற்குரிய பலன்கள் வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியா நமக்கு கிடைக்கும். அதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த கற்பூரத்தை நல்ல பெரிதளவு வாங்கிக்கோங்க, இல்ல சிறிதளவா கூட நீங்க வாங்கிக்கலாம். வாங்கிட்டு சிறிய அளவிலான பூசணிக்காய் வாங்கிக்கோங்க, அது உள்ள ஒரு தோரம் போட்டு அது உள்ள மஞ்சள் குங்குமம் மற்றும் உருபாக்காயின் நீங்கள் என்னென்ன போடணுமோ போட்டுட்டு மேலே ஒரு கற்பூரம் வைத்து நீங்கள் ஏற்றிட்டு உங்களுடைய பிரச்சனைகள் யாருக்கும் சம்பந்தப்பட்ட நபர் யாருக்கு என்ன மாதிரியான பிரச்சனையோ அவங்கள ஒரு 9 முறை கிளாக் வைஸ்லையும் ஆன்டி கிளாக் வைஸ்லையும் சுற்றிட்டு நீங்கள் முச்சந்தி இல்லைன்னா உங்கள் வீட்டு வாசல் எதிர கூட உடைக்கலாம். ஆனால் முச்சந்தியில் உடைக்கிறது ரொம்பவே நல்லது. அப்படி முச்சந்தி போக முடியாதவங்க வீட்டு வாசல் முன்னாடியே உடைச்சிடலாம். யாருக்கும் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாத ஒன்றும் அந்த பூசணிக்காவை உடைச்சிட்டு அதை ஒரு ஓரமாக தள்ளி விட்டுடுங்க. இப்படி செய்யும் போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்கள் வீட்டில் உள்ள பிரச்சனைகள் மற்றும் வந்து தீய சக்தி கெட்ட சக்திகள்லேருந்து நீங்கள் உடனே வந்து விடுபடலாம். அது இல்லாமல் உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய திருஷ்டி மற்றும் கண் திருஷ்டி மற்றும் பல்வேறு விதமான நோய்கள் பிணிகள் எல்லாம் உங்களை விட்டு போகும். அப்படிப்பட்ட கற்பூரத்தை நம்ம வந்து தினந்தோறும் நம்ம இஷ்ட தெய்வத்துக்கு மனதார பிரார்த்தனை பண்ணி ஒரு கற்பூரத்தை ஏற்றி வச்சாலே போதும், அந்த இஷ்ட தெய்வத்தின் அனுகிரகம் உங்களுக்கு எப்பவுமே கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இது வந்து ஒரு எளிமையான தீர்வு முறை. ஆனால் அமாவாசை அன்று நீங்கள் செய்யக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு விஷயம், நீங்கள் இந்த கற்பூரத்தோட சேர்த்து நீங்கள் வெண்கடுகு, நாய்க்கடுகு மற்றும் வரமிளகாய், சிறிதளவு உப்பு மிளகு எல்லாம் சேர்த்து ஒரு மூட்டையாக வச்சு கற்பூரம் ஏற்றி, இந்த மாதிரி கற்பூரங்களை ஏற்றி நீங்கள் கொளுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு உங்கள் வீட்டில் உள்ள தீய சக்திகள் மற்றும் கெட்ட சக்திகள் எல்லாமே போயிடும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பொருள் தான் இந்த கற்பூரம். இந்த கற்பூரத்தை வச்சு தான் நீங்கள் எல்லாமே செய்யலாம். கற்பூரம் என்பது வந்து பார்த்திங்கன்னா ஆகாய சக்திக்கும் நெருப்பு சக்திக்கும் ஆதாரமாக விளங்குது. அதனால தான் கற்பூரத்தை எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த முறையில் ஏற்றும் போது அதற்கான சக்திகள் கிடைக்கும்ன்றதை பற்றி நம்மளுடைய முன்னோர்கள் அன்றே வழிவகுத்து வச்சுருக்கிறாங்க. நண்பர்களே, இந்த கற்பூரத்தின் பயனை நீங்கள் இந்த வீடியோ மூலமா நல்லா புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நம்முடைய சேனலில் அதிகமாக வர இருக்கிறதுனால நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, நன்றி.